ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு, டெய்லி கண்டிவைஸ் ஃபார் டிஎன் யூஎஸ்ஆர்பி டிஎன் பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்களை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் தான், இதில் வந்து ஸ்கீம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வேளாண் கடன் அட்டைகள், அதாவது கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிசான் கிரெடிட் கார்டு வந்து 1998-99 அந்த காலகட்டங்களிலே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இப்போ வரைக்கும் வேளாண் விவசாயிகளுக்கு இந்த கிசான் அட்டைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. ஸோ கடன் வசதிக்காக, ஸோ அவங்க வந்து சீட்ஸு, ஃபர்டிலைசர்ஸு, ஸோ இந்த மாதிரி இன்புட்ஸும் வந்து கடனாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாண் கடன் அட்டைகள் வந்து இருக்குது. ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கிசான் கிரெடிட் கார்டு எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்றதான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. 1998-99 இந்த காலகட்டங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான் கிசான் கிரெடிட் கார்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், மனிதவள தலைநகராக தமிழ்நாடு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் தொழில்நுட்ப மாநாட்டில் தான் இதை வந்து பேசியிருக்காரு. இதில் 500 இடங்களில் இலவச வைஃபை சேவை வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக முனிசிபல் கார்பரேஷனான சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் இந்த முனிசிபல் கார்பரேஷன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வசதி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 500 இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சேவையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. 1996 தான் ஸோ கணினி வாசல் அப்படின்றத வந்து, அதாவது டெக்னாலஜி, அதாவது கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் தான் வந்து கொண்டு வந்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1996 கணினி வாசல் அதை வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து வச்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலைஞர் கருணாநிதி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன், அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 3 பாலிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னது பார்க்கலாம். தமிழ்நாடு தரவு மைய கொள்கை, தமிழ் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான தரநிலை கொள்கை, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பு கொள்கை அப்படின்னு 3 ஐடி சம்மந்தப்பட்ட 3 கொள்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இயற்கை பேரிடர் காலங்களில் இணையம் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகள் செயலிழக்காமல் இயங்க தேவையான முன்னேற்பாடுகளும் நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்றதையும் இங்கே பேசியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனிதவள நகரமாக, ஸோ தமிழ்நாட்டில் சென்னை வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ ஏன் வந்து நீங்கள் வந்து பழனிவேல் தியாகராஜன் அவரை வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவரோட சேவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பத்திலையும் வந்து தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான் அவரை சேஞ்ச் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸு. ஸோ உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கணும்னா, தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு ரீசண்டாக எங்கே நடந்துச்சு, தமிழக அரசோட சார்பில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னையில் தான் நடந்துச்சு. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புகை சீட்டு இயந்திரம், ஸோ திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு இதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் சைட்லேருந்து என்ன எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ரூலிங் பார்ட்டி எதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒப்புகை சீட்டு அப்படின்னா விவிபேட், சரிங்களா? விவிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெரிஃபைட் ஓட்டர் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விவிபேட் அதாவது நம்ம வந்து யாருக்கு ஓட்டு அளிக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு சீட்டில் வந்து இருக்கும், சரிங்களா? அந்த சீட்டு வந்து அந்த கண்ணாடி வேலைக்குள்ளேயே உழுந்துடும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விவிபேட். இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி திமுக வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒப்புகை சீட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விவிபேட்டை தான் குறிக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். விவிபேட்டுக்கு நம்ம சொல்லியாச்சு எக்ஸ்பான்ஷன், வெரிஃபைட் ஓட்டர் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாள் மக்களவைத் தலைவர் மனோகர் ஜோஷி காலமானார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் மக்களவைத் தலைவரும், அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவோட முன்னாள் சிஎம்மாவும் இருந்திருக்காரு மனோகர் ஜோஷி, சரிங்களா? ஸோ சிஎம்மா வந்து பார்த்தீங்கன்னா 1995-99 வரைக்கும் மகாராஷ்டிராவோட சிஎம்மா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1999 அந்த எலெக்ஷனில், லோக்சபா எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ 2002-2004 வரைக்கும் மக்களவை தலைவராக வந்து பதவி வகித்தாரு. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பால் தாக்கரேவின் தீவிர விசுவாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் யாருன்னா ஆர்எஸ்எஸ்ல ஒரு முக்கியமான ஹெட்டு. ஸோ அவரோட ஃபாலோவராகவும் வந்து இவர் இருந்திருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் நமக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. இவர் வந்து முன்னாள் மக்களவைத் தலைவர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் மகாராஷ்டிராவோட சிஎம்,
சரிங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அவரோட பேரு மனோகர் ஜோஷி. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் குள்ள போகலாம். ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்காக இந்திய பிரதமரால் தொடங்கப்பட்ட 100,000 மார்க்கெட் சரிங்களா எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா துபாய். நெக்ஸ்ட் நியூஸ், இண்டஸ் எக்ஸ் உச்சி மாநாடு எங்க நடைபெற உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா புதுடெல்லி. அதாவது இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ், அதான் வந்து இண்டஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் வந்து இண்டஸ் அப்படின்ற இந்த உச்சி மாநாடு யாருக்கும் யாருக்கும் நடக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில நடக்குது. நெக்ஸ்ட் நியூஸ், குப்தேஸ்வர் காடுகளை எந்த இந்திய மாநிலம் தனது 4வது பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவித்துள்ளது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒடிஷா. நெக்ஸ்ட் நியூஸ், உலக சமூக நிதி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20 தான் உலக சமூக நீதி தினமா வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ இதுல உங்களுக்கு வேற என்ன க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டுல சமூக நீதி அதாவது ஜஸ்டிஸ்க்காக ஓகேவா, சோசியல் ஜஸ்டிஸ்க்காக ஸோ யார வந்து ஹெட்டா வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சுபவீர பாண்டியன் அவர்கள் சரிங்களா. ஸோ சுபவீர பாண்டியன் அவர்கள் எதுக்கு போட்டாங்க அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ அதோட ஹெட்டா வந்து பாத்தீங்கன்னா சுபவீர பாண்டியன் அவர்களை தான் தமிழ்நாடு அரசு வந்து நியமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நியூஸ், தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை 2024 கொள்கை காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10 ஆண்டு காலம். ஸோ இதுல நீங்க வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, சப்போஸ் இந்த 10 ஆண்டு காலம் முடிச்சுட்டு வேற பாலிசி வருமா அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் இவங்க வந்து எப்ப வந்து அந்த பாலிசி வருதோ அது வரைக்குமே இந்த பாலிசி வந்து கடப்புல நிகழ்காலத்துல வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மகளிர் கொள்கை வந்து 10 வருஷம் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பாலிசி எப்ப கொண்டு வரமோ அது வரைக்கும் இதே பாலிசி தான் வந்து ரன் ஆகும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசு. ஸோ இது கேட்கலாம். ஸோ சப்போஸ் 10 வருஷம் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் பாலிசி எது வரைக்கும் இருக்கோ, நெக்ஸ்ட் பாலிசி எப்போ கொண்டு வருமோ அது வரைக்குமே இந்த பாலிசி வந்து 2024 இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த பாலிசி நிகழ்வுல வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவில் பல்வேறு உள்கட்டமைப்பு சுகாதாரம் மற்றும் புத்தாக்க திட்டங்களுக்கு நிதியளிக்க 12,800 கோடி கடனை எந்த நாடு வழங்குகிறது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான். நெக்ஸ்ட் நியூஸ், 2023 அறிவியல் ஆராய்ச்சிக்கான ஜிடி பிர்லா விருதை வென்ற முதல் பெண் விஞ்ஞானி யார்? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அதிதி சென். நெக்ஸ்ட் நியூஸ், 19 நாடுகளின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய பன்னாட்டு ராணுவ பயிற்சி சாந்தி பிரயாஸ் 4 சரிங்களா எந்த நகரத்தில் தொடங்கியது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா காட்மண்ட். நெக்ஸ்ட் நியூஸ், கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் தமிழக அரசால் எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 18 பிப்ரவரி 2024. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான கிட் எல்லாமே வந்து கொடுப்பாங்க, அதுதான் வந்து இந்த ஸ்கீமு. நெக்ஸ்ட் நியூஸ், தமிழ்நாடு அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட தாய் மாணவர் திட்டம் பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு, அதாவது வறுமையில இருக்க மக்களை யார் யார் எந்தெந்த ஃபேமிலியெல்லாம் வறுமையில இருக்கோ ஸோ அவங்கள மீட்டெடுத்து கொண்டு வர்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமு. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டா பட்ஜெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீமு. ஸோ அவ்வளவுதான் இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.